நிறையா பேர் கேட்குறது உண்டு சார் துர்சக்தி என்பது இருக்கா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுருக்காள் நிறையா துர்சக்தி அப்படின்னு சொன்னால் எந்தெந்த மூலியமான துர்சக்தி வருது சார் இதில் உங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எஸ் நிறையா விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட தான் அது ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் சில பேர் பார்த்துட்டோம்னா நிறையா கெட்ட வார்த்தைகளே பேசிகிட்டு வாழ் நம்ம பார்த்துட்டு இருப்போம் அந்த கெட்ட வார்த்தைகள்லாம் பெருமைக்காக பேசுகிறவா இருந்துட்டுருப்பா அதே மாதிரி யதார்த்தமாக பழக்க தோஷத்தில் பேசுகிறவா இருந்துட்டுருப்பாள் இதெல்லாம் பார்த்துட்டேன்னா யதார்த்த துர்சக்திக்கு சமானமாக இருந்துகிட்டு இருக்கும் ரெண்டாவது பார்த்துன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் சிலர் பார்த்துட்டேன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக பழக்க தோஷம் கொண்டவா கீழே எச்சில் துப்பின்டே இருக்கக்கூடியதாக நம்ம பார்த்துட்டு இருப்போம் சில குணாதிசயங்களில் மாறுபட்டது அப்படின்னு சொன்னாலே அவங்கக்கிட்ட குட் வைப்ரேஷன் வந்து வீக் வீக்காகுது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா திருப்பி 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 எச்சு துப்பின்னு நம்ம பார்க்க முடியும் எந்த இடத்துல நம்ம வந்து இதை பண்ணணும் எந்த இடத்துல பண்ணக்கூடாது நீங்கள் இவங்களெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா உழைப்பாங்க ஆனால் உழைப்பா உழைப்பு இருந்தாலும் அவங்களால் பார்த்துட்டுனா முன்னேற்றம் கடினமாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் புரங்கு பேசின்னு இருக்கிறவா நம்ம பார்த்துருப்போம் அதவா மற்றவா முன்னாடி ஒன்று பேசுவா போன ஒடுத்த அடுத்த செகண்ட் அவங்கள பற்றி பேசுவாங்க இவங்களுடைய லைஃப்லையும் எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு முன்னேற்றத்தில் தடங்களாடுறதை நம்ம பார்க்க முடியும் அப்போ அந்த துர்சக்தியாக வாட்டி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா இவாளுக்கும் அவாளுக்கும் சண்டை மூட்டி விடக்கூடிய ஒரு குணாதிசயங்கள் சகுடி குணாதிசயம்னு சொல்லுவாள் இந்த குணாதிசயங்கள் படைத்தவர்களும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் முன்னேறுவாங்க ஆனால் திருப்தி இல்லாமல் இருந்துட்டுருக்குவாங்க அதே இடத்துல அவ்வளவு செல்வங்கள் அவ்வளவு எல்லாம் வந்ததுக்கப்புறமும் அவர்களாக அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்துட்டுருக்கும் இது நாலாவது அடுத்தது பார்த்துட்டெல்லாம் அஞ்சாவது விஷயங்கள் அஞ்சாவது விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க வளர்கிறாங்க அவங்க வளர்கிறாங்கங்கிற யதார்த்த அந்த மன வருத்தங்கள் பார்த்துட்டுனா அவளுக்கும் இந்த உடல் உபாதைகள் சம்பந்தமான வருத்தங்கள் மன சம்பந்தமான தேக்கங்கள் இருக்கும் இதுவும் துர்சக்தியோடைய யதார்த்த விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்ல முடியும் ரெண்டாவது பார்த்துட்டேன்னா இல்லை 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 இல்லைங்கிற வார்த்தை அதே மாதிரி புலம்புறது இதெல்லாம் பார்த்துட்டேன்னா தன்னிலை அறியாமல் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க இதுவும் துர்சக்தியோடைய ஒரு விஷயமாக இருந்துகிட்ருப்பாங்க அதே போன்று எல்லாத்தையும் நம்பிடுறது நம்பி 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 காசை கொடுத்து ஏமாறுறது எல்லாத்தையும் நம்பி காசை கொடுத்து ஏமாறுறது இந்த மாதிரி விஷயங்கள் இறைவன் கொடுத்த செல்வத்தை அவங்களால வச்சுக்கவும் முடியறது கிடையாது இவர்கள்ட்டு யதார்த்தமாக இந்த துர்சக்தி அப்படிங்கிறது இருந்துகிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இல்லைனா துர்சக்திங்கிறது திருஷ்டியின் சமமாகவும் அதே சமயத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு உண்டான பக்க விளைவுகளாக இது இருந்துட்டுருக்கு செயல்கள் பெரியவங்க நம்மளுக்கு சொல்லும் பொழுது அது என்னங்கிறது காது கொடுத்து கெடுங்க நல்ல விஷயமா இருந்தால் தயவு செய்து ஏற்றுக்கோங்க இன்றைக்கி நம்ம புரியாது அவங்க நம்மளுக்கு வந்து உபதேசம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு நினைப்போம் ஆனால் பின்னாடி அது உங்களுக்கு புரிய வரும் ஏன் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அட்வைஸை கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சி பாருங்கள் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி துர்சக்தி அப்படிங்கிற ஒரு விளக்கம் எப்படி வருது நம்மக்கிட்ட அப்போ இதுக்கு ஆப்போசிட் குணங்கள் அதாவது இந்த கெட்ட குணங்கள்லாம் தவிர்த்துட்டு நல்ல குணங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் துர்ஷக்தி உங்ககிட்ட இருக்காது தெய்வீக குணங்களுக்கு என்றைக்குமே அற்புதமான பலன்கள் இருக்குது இன்றைக்கி ஆன்மீக தகவல் ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக எல்லாருக்கும் உபயோகரமாக இருக்கும் இந்த பழக்கங்கள் யாருக்காவது இருக்கா நான் சொன்ன இந்த பழக்கங்கள் யாருக்காவது இருக்கா அவர்களுக்கு இதை சொல்லுங்கள் இனிமே இதை செய்யப்படாது ஒருவேளை நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு அட்வைஸாக தெரிஞ்சது இதெல்லாம் எங்கிட்ட இல்லைங்கிறது அவங்க சொன்னாங்களா இன்னும் உணரலை அப்படிங்கிறது தான் அர்த்தம் சரி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான விஷயம் ஆன்மீக தகவலில் பார்த்தோம் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷகரமான நாள் குரு பௌர்ணமியாக இருக்குது இருக்குது அஷ்டலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தா இருக்குது இதில் நிறைய பேர் பங்கேற்றுருக்கீங்க நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியாது ஏன்னா அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு சார் என்னுடைய ஃபேமிலி பேரும் இதில் இருக்கட்டும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதில் நீங்கள் வந்து அவர்கள்ட்டையும் சொல்லி இதில் சேர்த்துருக்கீங்க மற்றற்ற மகிழ்ச்சி ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு இன்னும் அந்த பேச்சஸ்ஸை வந்து நம்ம தான் ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா அத்தனை பேர் இதில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க ஸ்டார் அஸ்ட்ராலஜி ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான அஸ்ட்ராலஜி முறை இந்த வாட்டி வரக்கூடிய வரக்கூடிய பௌர்ணமி அன்றே பௌர்ணமி அன்றே ரொம்ப விசேஷகரமாக நாடி அஸ்ட்ராலஜி நாடி ஜோதிடம் சார் நாடி ஜோதிடம் ஓலச்சோடியில் வச்சுருந்துருப்பாங்களே அதே ஓலச்சோடி இல்லாமல் ஜோதிடம் சார்ந்த நாடி அஸ்ட்ராலஜி ஜோதிடத்தை சார்ந்த நாடி அஸ்ட்ராலஜி வகுப்பு நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் நானும் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் ரிஷி ரிஷிகள் சொன்னது சாஸ்திரங்கள் சொன்ன அற்புதமான விஷயங்களை ஜூம் ஆன்லைன் கிளாஸ் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் சார் நானும் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்துகிட்டு இருக்கேன் சார் அதில் எப்படி இந்த பெயர்கள்லாம் வருது எப்படி இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது அப்படிங்கிற இதை நானும் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களா டென் டேஸ் கிளாஸ் நீங்கள் அட்டெண்ட் பண்ணுங்கள் பெரிய மாற்றத்தை உணர்வீங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இதில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் சார் இதை தவிர சுதர்சன வகுப்பு முடிஞ்சது அடுத்தது நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க அதற்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள லைஃப் சேஞ்சிங்கான ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை நோக்கி பெரிய மாற்றத்தை நோக்கி நீங்களும் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணுக்கு பதிவு பண்ணி நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னை நானும் சேர்ந்துக்கிறேன் அதில் சொல்லுங்க இனி வரக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அடுத்த கிளாஸினுடைய பெயரை நம்ம பதிவு பண்ண போகிறோம் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறவு ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கரகரோகரா நன்றி